வேணும்னே தான் கலைஞர் அனுப்பி வச்சார். யாரை தொட்டா தீட்டு பட்டா தீட்டுன்னு சொல்றியோ அவன் கை குளிக்கிட்டு தான் நீ வந்து தமிழ்நாட்டில் மற்ற இடத்துக்கே போகணும். அவங்க கூட யாரை வந்து வடமொழிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொன்னியோ இந்து விழாவில் கலந்து கூடாது இந்து கோயில் திருவிழாவில்ன்னு அந்த ஆள் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போறாரு. அது செய்யலைன்னாலும் இப்படி ஒரு விமர்சனம் வரும். செஞ்சா ஐயோ அப்படி செஞ்சுட்டாருன்னு செய்யலைன்னா ஆடுறான் அப்படி எது இருந்தாலும் விமர்சனம் வரத்தான் செய்யும். புது வாழ்க்கைக்கு வந்துட்டா பல பேர் பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப கெத்தாக தான் உட்காந்துருக்காரு. ஒன்று கூணி குறியிட்டு இப்படி கும்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் போகலை. அது மாதிரி எப்படி போனாரு தெரியும் நமக்கு. உள்ளே போய் எப்படி கும்பிட்டு குனிஞ்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். மக்கள்கிட்ட இது தனியாக இவங்க கொண்டு போய் சேர்க்கணுன்றதே இல்லை. மக்களே வந்து என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு இந்த காலத்தில் பேசிகிட்ருக்காரு. பெண்களை இழிவுபடுத்துகிறாருன்றத மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேரே போடுறதே அவமானம் எங்களுக்கு. எடப்பாடி இப்போ பழனிசாமினே சொல்லலை. சொல்லாமலே வந்து போட்டு வாங்கி நீ உட சொல்ல பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று சிவராத்திரி, விடிய விடிய ஒரே கொண்டாட்டங்கள். தமிழ்நாட்டில் சிவராத்திரி வந்து ஈஷாவில் கொண்டாடப்படுவது அதுதான் ஒரு பெரிய மீம் டெம்ப்ளேட்டாக சமூக ஊடகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஜக்கி வந்து ஒரு நைட்டு பூரா விதவிதமான ஆடைகளை போட்டுட்டு ஒரு இரவு முழுக்க நடனங்களை மேற்கொள்வார். சினிமா பிரபலங்கள், தொழில் பிரபலங்கள், அரசியல்வாதிகள்னு பலரும் அங்கே போயிட்டு வருவாங்க. இந்த வருஷம் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஈஷா மையத்துக்கு போயிருக்கிறாரு. அதனுடைய புகைப்படங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் பிடிஆர், திமுக, ஜக்கி எவ்வளவு மோசமானவர் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவர் யானை வழித்தடங்களை சீரழித்தவர் தெரியுமான்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் நடத்துகிற சிவராத்திரி நிகழ்வில் ராத்திரி அமைச்சர் போய் பங்கெடுக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாத பொருளாக மாதிரி இருக்குது. என்ன நடக்குது, எதனால் அந்த சந்திப்பு, அவர் அங்கே போகிறது? புரோட்டோகால் தெரியாமல் சில பேர் பேசுகிறாங்க. குடியரசுத் தலைவர் வந்து மாநிலத்துக்கு வரும்பொழுது அது எந்த ஊர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு அமைச்சர் கூட போகணுன்றது மரபு. ஓகே. அவர் போவார். அந்த விழா எந்த விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்துக்கிறாரோ அந்த குடியரசுத் தலைவர் கலந்துக்கிற விழாவில் இவரும் மேடையில் இருப்பார். தனியார் நிகழ்வில் பங்கெடுத்தாலுமா, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும். சரி, அவர் ஒரு வெட்டிங்க்கு வர்றாரு, ஒரு வேற ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு, வளகாப்புக்கு வர்றாருனா கூட போகணும். இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நடந்ததில்லை. அப்படின்னாலும் போற வேண்டிய தேவை வருமா? ஆமாம். ஆனால் அந்த மாதிரி இதுக்கான இது வரைக்கும் நடந்ததில்லை. பொதுவாக கல்லூரி, தனியார் கல்லூரி விழாவுக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ கூட போவார், அந்த ஸ்டேஜில் உட்காந்துருப்பார். மற்றபடி பேசுகிறதோ வேற விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதோ கிடையாது. கூடவே போவார், அந்த நிகழ்ச்சியில் உட்காந்துருப்பார். மினிஸ்டரின் வெயிட்டிங்னு சொல்லுவாங்க அது. மினிஸ்டரின் வெயிட்டிங் அப்படின்ட்டு அது ஒரு குடியரசுத் தலைவர் வந்தால் ஒரு மரியாதைக்காக ஒரு மாநில அமைச்சர் கூடவே போகிறதுன்றது ஒரு மரபு. தமிழ்நாட்டில் எவ்வளவோ அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு மனோ தங்கராஜை வர வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? அது அதுக்கு பின்னால் ஒரு சமூக அரசியல் பின்னணி உண்டு அதில் இருக்குது. ஆமாம். ஏன்னா மதுரை இப்போ முன்னாடி இவர் வந்தார், அவர் ஆர் வெங்கட்ராமன், ஜனாதிபதி. ஜனாதிபதியாக இருக்கும்போது, குடியரசுத் தலைவர் இருக்கும்போது வந்தார். அப்போ வந்து அவர் மினிஸ்டரின் வெயிட்டிங்காக கூட போனவர் தங்கவேல். அவர் சங்கரங்கோவில் தொகுதி. அங்கே போனவுடனே அவர் நீங்கள் எந்த தொகுதின்னு கேட்டார். யார் வெங்கட்ராமன் அவர்கிட்ட, நான் சங்கரங்கோவில் தொகுதி, ஓ தனி தொகுதி இல்லாது அப்படின்னார். அதாவது வந்து அவர் என்ன இனம் பட்டியல் இனங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அப்படி கேட்டிருக்காரு அவர். ஓகே ஓகே. அது வேணும்னே தான் கலைஞர் அனுப்பி வச்சார். என்ன யாரை தொட்டா தீட்டு பட்டா தீட்டுன்னு சொல்கிறியோ அவன் கை குளிக்கிட்டு தான் நீ வந்து தமிழ்நாட்டில் மற்ற இடத்துக்கே போகணும் அவங்க கூட அப்படின்ட்டு தான் தங்கவேல அனுப்பி வச்சார். இப்போ வந்து மனோ தங்கராஜ் கூட மினிஸ்டர் மீட்டிங்காக குடியரசுத் தலைவர் கூட போயிருக்கார். அந்த வகையில் தான் அவர் கலந்துக்கிட்டார் ஈஷாவில். அவராக விரும்பி போய் அந்த சிவராத்திரி கலந்துக்கல. ஓகே. அதை அனுப்புனது பின்னணி என்னென்னா, தக்கலை கோயில் திருவிழா நடந்தது இல்லை. ஆமாம். அப்போ இவர் தான் தேரை வடம் பிடிச்சி இருக்கணும், அந்த மாவட்டத்தோட அமைச்சர் முறையில் தேரை வடம் பிடித்து இருக்கணும்னு சொல்லி இவரை கூப்பிட்ருக்காங்க. இவர் ஒரு கிறிஸ்தவர். இவர் வடம் பிடிக்க போன உடனே அங்கே இருக்க இந்த இந்து மக்கள் கட்சி இந்த மாதிரி அந்த சங்கி கோஷ்டிகள்லாம் நீ ஒரு கிறிஸ்தவன் அப்படி வடம் பிடிக்கலாம் கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் போடுறாங்க.
ஆனால் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து மாவட்ட அமைச்சர், இந்த பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது, அவர் அமைச்சர்ன்ற முறையில் அவர் வந்து படம் பிடிச்சி அவர் தான் இழுக்கணும், நாங்கள் தான் கூட்டிருக்கோம் அவர் தான் இழுக்கணும்னு சொல்லி ஊர் மக்கள் ஒன்று கூடிட்டாங்க. அதன் பிறகு சங்கிகள் வந்து அடங்கிட்டாங்க, போலீஸ் வந்து அவங்க சத்தம் போட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அவங்க அனுப்பிச்சிட்டு ஒரு தேரை வடம் பிடிச்சி இழுக்கி தொடக்கி வச்சுட்டு வந்துட்டார். அப்போ ஒரு தேரை வடம் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு அமைச்சரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறார். ஜனாதிபதி கூட போகும்போது யாரும் தடுக்க முடியாது, கரெக்டாக போய் ஆகணும். அதே மாதிரி ஈஷா மையம் சிவராத்திரி விழா, அங்கே வந்து குடியரசுத் தலைவர் கூட போய் அங்கே உட்காரும்போது அந்த விழாவில் பங்கேற்கிறது யாரும் தடுக்க முடியாது. அதுதான் நீ யாரை வந்து வடம் பிடிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொன்னியோ, இந்து விழாவில் கலந்துக்கூடாது இந்து கோயில் திருவிழாவில்ன்னு அந்த ஆள் இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் போகிறார். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல். அந்த சமூக பின்னணி, அதுதான் அரசியல் சமூக பின்னணி சொன்னது. அதனால தான் அவர் அங்கே போனார். அது தெரியாமல் சில பேர் வந்து பிடிஆர் வந்து கிடி கிடின்னு கிடிக்கிறாரு, இவர் அங்கே போய் உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னு. அவர் ஒன்று சாமி கும்பிட்றதுக்காக விழாவில் போய் டான்ஸ் ஆடுறதுக்கு போகலை. குடியரசுத் தலைவர் போகும்போது ஒரு மாநில அமைச்சர் போயாகணும், அது மரபு. ஓகே, அந்த வகையில் இப்போ அவன் முதல்வர் அனுப்பி வச்சார், போனார், அவ்வளோதான். அது மற்றபடி அவர் அதில் போய் கலந்துக்கிட்டதில் எந்த தவறும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, மனோ தங்கராஜ் பங்கெடுத்தது அப்படிங்கிறது எந்தளவு வாதப்பொருளாக மாறியதோ, அதே போல் அவருடைய செயல்பாடுகளையும் விமர்சிக்கிறாங்க. அவர் பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஒரு ஜலத்தை எடுத்து அவர் அபிஷேகம் பண்ணுற மாதிரியான விஷுவல்ஸையும் காட்டி, பங்கெடுக்கிறதுக்கு போகிறவர் சும்மா பங்கெடுக்கிறாரு ப்ரோட்டோக்கால் அப்படின்னா பேசாமல் இருக்க வேண்டியதானே. ஆனால் வழிபாடுகள்லாம் இல்லை, சில இடங்கள் நம்ம போகக்கூடாது, போக வேண்டிய சூழல் ஏற்பட்டு போயிட்டோன்னு வச்சிங்க. ஒரு பெரியார் வந்து ஒரு பள்ளி விழாவில் கலந்துக்கிட்டார், அப்போ வந்து இறை வணக்கம் பாடுறாங்க, அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து கிடையாது. அதுக்கப்புறம் கலைஞர் வந்து 71 தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு முறையை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி இறை வணக்கம், இறை வணக்கம் பாடும்போது எல்லோரும் எழுந்து நிற்கும்போது பெரியாரும் எழுந்து நின்றார். ஓகே, ஏன்னா அந்த இடத்துக்குரிய அதுக்குரிய மற்றவங்க உணர்வை மதிக்கணும் அப்படின்னு. அப்போ ஜக்கி கூப்பிட்டு நீங்களும் ஒரு கையை தண்ணி விட்டுங்க அபிஷேகம் பண்ணுங்க சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு ஒதிங்கன்னா இதுக்கு ஒரு விமர்சனம் வரும், வார் கிறிஸ்தவ உணர்வோடு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அந்த பாகுபாடு இல்லாமல் தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த உணர்வு அங்கே இருக்கிறவங்க உணர்வை மதிக்கணுன்ற வகையில் அவர் வந்து அதை செஞ்சுருக்கலாம். அது செய்யலைன்னாலும் இப்படி ஒரு விமர்சனம் வரும், செஞ்சால் ஐயோ அப்படி செஞ்சுட்டாருன்னு, செய்யலைன்னா ஆடறா அப்படி எது இருந்தாலும் விமர்சனம் வரத்தான் செய்யும். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் பல பேர் பேசத்தான் செய்வாங்க, அதெல்லாம் பார்த்து பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியாது, நமக்கு சரின்னு பட்டதை செஞ்சுட்டு போக வேண்டியதான். இந்த பங்கேற்பு, திமுக அரசு ஜக்கி மீதான நடவடிக்கைகள் எடுப்பதில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் ஜக்கி மேலே வர ஆரம்பிக்கும். பிடிஆர் இப்போ சைலண்ட் ஆகிறாரு, இப்போ ஜக்கியோட நிகழ்வில் அவர் போய் பங்கெடுக்கிறாரு மினிஸ்டரு. அப்போ முன்ன மாதிரியான வீரியத்தோடு ஜக்கியினுடைய இந்த பல்வேறு செயல்பாடுகளை எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கப்படுதில்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அப்படிலாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அது வந்து பிரதமர் மோடியே வந்துட்டு போனார், இந்த ஆதியோகிசு திறப்பு விழாவுக்கு இப்போ குடியரசுத் தலைவர் வந்துட்டு போகிறாங்க. இவர் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் படி போகிறார், அவ்வளோதான். அங்கே போய் கெத்தாக தான் உட்காந்துருக்காரு, ஒன்றும் கூணி குறியிட்டு இப்படி கும்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் போகலை. பிரதமரே எப்படி போனார்னு தெரியும் நமக்கு, உள்ளே போய் எப்படி கும்பிட்டுக்கிட்டு குனிஞ்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். இவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவர் கெத்தாக தான் இருந்துட்டுருக்காரு. இன்னொன்று முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது எடப்பாடி அவர்களுடைய பேச்சு. மீசை வச்சுருந்தா, வேட்டி கட்டி ஆம்பளையாக இருந்தா, மானம் இருந்தா, ரோசம் இருந்தா, என்னென்னமோ இருந்தா இருந்தான்னு பேசி, ஆமாம், எல்லாமே இருந்தால் நேரடியாக தேர்தலை சந்திக்கணும் அப்படி இப்படின்னு பேசியிருந்தார். அதற்கு முன்னே இருந்த திமுக மாதிரியான எதிர்வினைகள் இப்போ இல்லை, ஏதோ இவங்களே வந்து ரொம்ப சாஃப்டாக அதை டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருந்தது. கனிமொழி மிக காட்டமான எதிர்வினை ஆற்றி இருந்தார், வார்த்தையாக மட்டுமே. அவங்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் தான் அதை பயன்படுத்தியிருந்தாங்க, ஆனாலும் கூட ரொம்ப நாகரிகமான எதிர்வினையாக அது இருந்தது. கனிமொழி தரப்பிலிருந்து அது வந்தது, ஆனால் முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு கடுமையான எதிர்வினை இப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது, அதை எப்படி புரிஞ்சுக்க? முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், அது எடப்பாடி வந்து ஒரு தலைவராக இருக்கிறவர் காலத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சிக்கணும், அப்டேட் ஆகணும். யாருமே அப்டேட், நீங்களும் நானுமே காலத்துக்கேற்ற அப்டேட் ஆகணும், அதுவும் ஒரு தலைவராக இருக்கிற கட்டாயமே அப்டேட் ஆகணும். ஏன்னா ஒரு சில சொற்கள் பயன்படுத்தல கூடாதுனால அந்த ஒப்பீட்டுக்காக நாகரிக வளர்ச்சிக்காக எப்படி மாற்றம்
மனிதன் வளர்ந்துருக்கு மாறி வந்திருக்குன்றதை சொல்லிட்டு சொல்கிறேன். ஊமையன் செவிடன் நொண்டி குருடன்னு சொல்லிட்டு இருந்த காலம் உண்டு. இந்த வார்த்தைகள் எனக்கு ஒப்புதல் கிடையாது, இருந்தாலும் ஒரு புரிதல் ஏற்படணும் தான் சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. கரெக்டாக பேச்சுத்திறன் இருந்தவர், பார்வையற்றவர், மாற்றுத்திறனாளி, மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றோர் நலத்துறைன்னே இருந்தது. ஆமாம், அதையே மாற்றுத்திறனாளிகள்னு மாற்றினார் கலைஞர். அரவாணிகள் இருந்ததை திருநங்கைகள்னு மாற்றினார். ஒரு கௌரவமான சுற்றால் அழைக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அதுவும் கலைஞர் வந்து அவருடைய மொழி ஆளுமை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப தெளிவாக பயன்படுத்த. ஒரு காலத்தில் வந்து பிற்பட்டோர் நலத்துறைன்னு இருந்துச்சு, அவர்களாக பிற்படலை, பிற்படுத்தப்பட்டாங்க அப்படின்ட்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அப்படின்னு மாற்றினார். அந்த மொழி ஆளுமை தான் அது ரொம்ப தெளிவாக பார்ப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல வண்ணான் பறையன் பள்ளன் இருந்தது. மற்ற இடை சாதியெல்லாம் பாருங்கள், முதலியார் செட்டியார்னு வரும். ஆமாம், உள்ளாளர் அந்த மாதிரி வரும். முதலியான் செட்டியான் அப்படி வந்த மாதிரி வராது. அதை கரெக்டாக பிடிச்சி பள்ளர் பறையர் வண்ணார்னு மாற்றினார் கலைஞர். ஏன்னா ஒரு கௌரவமாக அழைக்கணும் அவங்களையும், அவனுக்கு மட்டும் என்ன அன்விகுதி போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை மாற்றின ஒரு கலைஞர். அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு இது இருந்துச்சு. இவர் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். ஏன்னா பெண்களை வந்து இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் பேசணும், 40 ஆண்டுகளுக்கு முன்பு பேசினது. மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தான்னு இவர் இப்படி சொல்கிறார். மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தான்னு இவர் தலைவர் எம்ஜிஆர் மீசை இல்லாமல் இருந்தார். பக்கத்தில் நிற்கிற வேட்பாளருக்கு மீசை இல்லையே தென்னரசுக்கு. சரி, இப்போ இவர் வந்து ஜெயலலிதா காலில் விழுந்தாரா, ஜெயலலிதா மீசை வச்ச ஆம்பளைன்றதை காலில் விழுந்தாரா? இந்தம்மா அவர் நாற்காலிக்கு மேசைக்கு நடுவில் பூந்து போய் ஊர்ந்து போய் விழுந்தாரா? சசிகலாகிட்ட அங்கே மீசை வச்சுதாங்களா, வேட்டி கட்டியிருந்தாங்களா, போய் விழுந்தாரா? இப்போ இதாவது பெண்களை இழிவுபடுத்துறது. இன்னும் வீரம்ன்றது என்னமோ ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம், பெண்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பெண்களை இழிவு. அவர் வந்து ஸ்டாலினை திட்டதாக நினச்சி தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்திட்டார். ஓகே, இல்லை இதுக்கு போன சட்டமன்ற தேர்தலின் போது ஆராசா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, பொலிட்டிக்கலாக பயன்படுத்தினார். தாயை வந்து அவமானப்படுத்தினார்னு பிரச்சாரம் பண்ணார், அவர் அழுதார். ஆமாம், மிகப்பெரிய அளவிற்கு கொங்கு பகுதிகளில் அதை பிரச்சார களமாக பயன்படுத்தினார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் திமுக மேலிடத்துக்கே ஆராசாவின் இந்த பேச்சு நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை பெண்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது. விளக்கமே சொன்னார் ராசராசா. ஆமாம், ரிப்போர்ட் போச்சு, அதுக்கு ஒரு விளக்கமும் ஒரு மேடையில் வச்சு பேச வேண்டிய நெருக்கடியும் வந்தது. அப்படி ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக உருவாக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இதனாலலாம் ஒன்றும் பாதிப்பு வராது திமுகவுக்குன்றது தெரியும் அவங்களுக்கு. அதான் வந்து இதை சொல்லித்தான் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்கு சேகரிக்கணுன்ற அவசியம் திமுகவுக்கு இல்லை. இருந்திருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, இதையே பெரிய பிரச்சாரமாக்கி அவரை இது பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே வந்து இந்த லாவணிகளுக்கு வந்து முதல்வர் பதில் சொல்கிறதில்ல. ஸ்டாலின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி இல்லை, தேர்தலுக்கு முன்பே கூட எவ்வளவு கேலி கிண்டல்லாம் வந்துச்சு. அது ஓகே, இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிற ஒரு இடைக்கால பொதுச்சு அவர் தாங்க சொல்லிக்கிறாரு. அவர் சொன்னாலும் சொல்லலைனாலும் அத்தனை எம்எல்ஏ அவர் கூட இருக்கிறாங்கன்னா அது இருக்கு. அவர் தானே சட்டசபையில் எதற்க உட்காந்துருக்கிறாரு, அவருக்கே பதில் சொல்ல மாட்டார். யாரோ ஒரு 4வது 5வது ரோல இருக்கிற ஒரு எம்எல்ஏ எப்படி பேசுறாருன்னா அதுக்கு யாரோ கட்சிக்காரங்க சொல்லச்சாட்டு சொன்னா பதில் சொல்லலாம். புழுதி வாரி தூட்டுறாரு, அவரு தரங்கட்டு பேசுறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போனா நம்ம தரமும் தான் அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல சார். கனிமொழி பதில் சொல்லிட்டாங்க, ஒரு இணை பொதுச் செயலாளர், கட்சியோட துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதில் சொல்லிட்டாங்க. அதுக்கு முரசொலியில தலையங்க எழுதிட்டாங்க, அதுலயும் பேரை போடுறதே அவமானம் எங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமினே சொல்லல, சொல்லாமலே வந்து போட்டு வாங்கி முரசொலியில அவரை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க, தலையங்கத்துல போட்டு இருக்காங்க. அது கடைசியாக சொல்லிருக்காங்க, இந்த ஆள் பேரெல்லாம் போட்டால் அசிங்கம், அதுக்கெல்லாம் பேரை போடாமலே போட்டுருக்கோன்ற தெளிவுபடுத்திட்டாங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல இதில் போயிட்டு அவரு வந்து பேசுறது அசிங்கம், அது மக்களே பேசுறாங்க. மக்கள்கிட்ட இது தனியாக இவங்க கொண்டு போய் சேர்க்கணுன்றதே இல்லை. மக்களே வந்து என்ன அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, இருந்தார் இந்த காலத்தில் பேசிட்டு இருக்காரு, பெண்களை இழிவுபடுத்துறாருன்றதை மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னமோ இந்த காலத்தில் இருக்காரு அவரு, இப்போ போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு,
பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியில் இருக்கு. வீரம்னா பெண்கள் ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு கிடையாது அப்போ இப்பெல்லாம் பேசிகிட்ருக்காருன்னு சொல்லி மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம போயிட்டு இதை போய் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, அவர் சொன்னது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு, அது தேவையில்லாத அதை திரிக்கிறாங்க. அதை திரிக்கும்போது அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வச்சு ஆராசா வந்து சொன்னது திரிச்சார். இவர் திரிச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணும்பொழுது மக்கள் நம்பிடக்கூடாதுங்கிறத ஒரு விளக்கம் சொல்ல வச்ச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் அப்போ அனுதாபம் தேட வேண்டிய நிலைமையில் இருந்தார். என் தாயை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அனுதாபம் தேடி வாக்கு வாங்க வேண்டிய நிலைமையில் இருந்ததுனால அதை பெருசு பண்ணி கொண்டு போனார் எடப்பாடி. நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், இனிமே அவன் என்ன பேசுறான் இந்த இப்போ சொல்லி அனுதாபம் ஓட்டு வாங்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அதனால் இதை பற்றி ஒன்றும் பெருசாக அவங்க எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஒரு நீண்ட உரையாடல் பேரலையோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.